ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐலாண்டை பற்றி பார்க்க போகிறோம், கேமன் ஐலாண்ட்ஸ். கேமன் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜமைக்கா அண்ட் கியூபாவுக்கு பக்கத்தில் இருக்க ஈஸ்ட் கரீபியன் சீயில் அமைஞ்சிருக்கிற ஒரு குட்டி ஐலாண்டு தான் வந்து கேமன் ஐலாண்ட்ஸ். இது வந்து பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் டெரிட்டரியால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தீவு பகுதி. இங்கே வந்து பிரிட்டிஷ் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நாட்டோட பண மதிப்பு வந்து கேஒய்டி டாலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 95 ரூபாய் நம்ம இந்திய மதிப்புக்கு வருது. ஓகே, இதோட பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2022 படி இங்கே 65,000 பேர் தான் வசிக்கிறாங்க. ஐடி கம்பெனிஸ் அண்டு வந்து சுற்றுலாத்துறை, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஆயில் பேஸ்டாக வரக்கூடிய நிறைய கம்பெனிஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இவங்களோட கரன்சி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி பை பண்ண முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி பை பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கிடையாது, கேபிட்டல் கெயின்ஸ் கிடையாது, இன்கம் டேக்ஸ் கிடையாது. ஸோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இங்கே வந்து நிறைய பிளேஸ் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பை பண்ணி வச்சுருக்காங்க. அதோடய ரீசன் இதுதான், உங்களுக்கு வந்து எந்த டேக்ஸும் கிடையாது, டேக்ஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இங்கே வந்து க்ரைம் ரேட் வந்து ரொம்ப லோ, மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பிளேஸ். இது வந்து 5வது இடத்துலையே 6வது இடத்துலையே மாறி மாறி இருந்துகிட்ருக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் டாலரில், அதாவது பணமதிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள ஒரு தீவு கூட்டம் இது. ஓகே, இங்கே நம்ம எப்படி உள்ளே என்ட்ராக முடியும்? இதில் வந்து ஒரு 3 வழிகள் இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசா, நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் பர்மிட், 3வது பார்த்தீங்கன்னா GCCP, குளோபல் சிட்டிசன் கான்சரேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. இது மூலியமாக நம்ம உள்ளே என்ட்ராகிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு PR அதுவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம அங்கே செட்டில் ஆகிக்கலாம். இப்போ இந்த GCCP, குளோபல் சிட்டிசன் கான்சிலியஸ் ப்ரோக்ராம், அது வழியாக நம்ம என்ட்ரு ஆகணும்னா நமக்கு என்ன ரெக்கொயர்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர் பர்சனுக்கு 100K டாலர்ஸ், தட் மீன்ஸ் 1 லாக் டாலர்ஸ் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஏர்னிங் பொட்டென்ஷியல் உள்ள ஒரு பர்சனாக இருந்தோம்னா நம்மளால் அங்கே மூவ் பண்ண முடியும். இதே நீங்கள் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா, இதே நீங்கள் கப்புளாக இருந்தீங்கன்னா 150K நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும், உங்களுக்கு ஏர்னிங் பொட்டென்ஷியல் இருக்கணும். இதே வந்து ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 180K டாலர்ஸ் வந்து உங்களால் இன்வெஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஐலாண்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இன்வெஸ்டர்ஸ் இருக்குது. இதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அவங்க வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. இங்கே பெரிய பெரிய பணக்காரங்களாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போட்டிருக்காங்க, வாங்கிக்கலாம். அந்த கவர்மெண்ட் வந்து அதை வெல்கம் பண்ணுறாங்க. மற்ற 2 வழிகளை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே வந்து ஆவரேஜ் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பர்சனுக்கு வந்து நீங்கள் வந்து 2000 KOID உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். 24,000 டாலர்ஸ் வந்து உங்களால் பர் இயர்க்கு வந்து உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் சேலரி. 36,000 டாலர்ஸ்லேருந்து 170K டாலர்ஸ் வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். 170K டாலர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹையர் போஸ்டிங், அதாவது நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு டாக்டராக இருக்கீங்க, லாவில் வந்து பெரிய லெவல் போஸ்டிங் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு அந்த சேலரி கொடுப்பாங்க. பட் மினிமம் வேஜுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 2000 KOID கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் ரெண்டல் ரேட்டுமே அதிகமாக இருக்கும். காஸ்ட் ஆஃப் லிவிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். க்ராசரிஸ் மற்ற ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் மேனேஜபிள் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். ஒரு ஃபேமிலியாக போய் செட்டில் ஆகிறீங்க, இல்லைனா ஒரு பர்சனாக போகிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஓன் குக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களால் கண்டிப்பாக நிறையா சேவ் பண்ண முடியும். இப்போ ஸ்டூடெண்ட் விசாவை பற்றி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் விசாவை பொறுத்த வரைக்கும் இங்கே 4 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதில் முக்கியமான யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் கேமன் ஐலாண்ட், UCCI அப்படின்னு சொல்கிற ஒரு காலேஜ், அப்புறம் இன்டர்நேஷ்னல் காலேஜ் கேமன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இன்னும் 3 முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் டிகிரி மாஸ்டர்ஸ் பண்ணணும்னா IELTS கோர்ஸ் வந்து உங்களால் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இது வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பேஸ்டு கண்ட்ரிங்கிறதுனால நீங்கள் IELTS வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். இங்கே வந்து மினிமம் 4.5 அவர் வந்து 5 இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ வந்து IELTSல நீங்கள் மினிமம் ஸ்கோர் எடுத்தாலே உங்களால் இங்கே வந்து உங்களால் காலேஜில் சீட் வாங்கிக்க முடியும். பர் இயருக்கு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து பர் இயருக்கு வந்து 15K டாலர்ஸ்லேருந்து 30K டாலர்ஸ் வரைக்கும் கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே 2 இயர்ஸ்
படிச்சீங்க அப்படின்னாக்கா ஃபர்தராக நீங்கள் வந்து இங்கே நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து இனிஷியலாக ஸ்டடி பண்ணும்போது நான் ஒர்க் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் காட்டிக்கணும். இது வந்து அஸ் யூஷுவல் எல்லா கண்ட்ரிலேயும் உள்ள இது தான், ஒரு பேசிக் ரூல் இது. நீங்கள் வந்து ஷோ பண்ணுறது என்னென்னா, நான் படிக்க மட்டும் தான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போய்க்கலாம். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாகவே அங்கே செட்டில் பண்ணிக்கலாம். இங்கே பே பண்ணுற சேலரிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லிவிங் காஸ்ட் அதிகமாக இருக்குது, பட் நீங்கள் வாங்குகிற சம்பளமும் அதிகமாக இருக்கும். அதுதான் இங்கே வந்து பெரிய பியூட்டி. ஸோ இங்கே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஏர்னிங் பொட்டென்ஷியலை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே அந்த பணத்தை 1 ஆர் 2 இயர்ஸில் ரிட்டர்ன் எடுத்துட முடியும். 1 ஆர் 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ இருக்குது, கனடா இருக்குது, இந்த கண்ட்ரி யூகே இருக்கிறதுனால உங்களால் யூகேவும் ட்ராவல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் பர்மிட் பார்த்தீங்கன்னா இங்கே மினிமம் சேலரி சொன்ன மாதிரி 2000 KYD உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிரும். பர் ஹவருக்கு தான் இங்கே பே பண்ணுவாங்க. மினிமம் பர் ஹவருக்கு வந்து $8 கொடுக்குறாங்க, 40 hours பர் வீக்கு. இந்த நார்ம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக உள்ளது தான். ஸோ இங்கே என்ன மாதிரியான ஜாப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஹையர் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் ஜாப்ஸ்லாம் உங்களால் எடுக்க முடியும். தென் ஐடி. ஓகே, நம்ம பேசிக்காக எதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ரொம்ப ஹையர் ஜாப்பில் உள்ளவங்க, படிச்சிருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ண போகிறவங்க, காசு உள்ளவங்க போயிடுவாங்க. நார்மல் ஜென்ரல் கேட்டகரிக்கு உள்ளே போக முடியுமா? குட், கண்டிப்பாக போகலாம். ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ், க்ரூஸ் கப்பல்ஸ் மாதிரி, போட்டிங் எல்லாமே இருக்குது. இதை பேஸ் பண்ணி நிறைய இங்கே வந்து அன்ஸ்கில்டு ஜாபுக்கும் ஆள் எடுக்கிறாங்க, ஸ்கில்டு ஜாபுக்கும் ஆள் எடுக்கிறாங்க. அன்ஸ்கில்டு ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாரா, அட்டண்டடாக, வெயிட்டரா, ஹோட்டல் சைடு மேனேஜ்மெண்ட்டில் உள்ள ஜாப்ஸுக்கு வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். இந்த ஐலாண்டுக்கு வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறதில்ல. ஸோ இனிஷியலாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரிக்கு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே வந்து பேசிக் சேலரியே 2 lakh rupees வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். மாடரேட்டான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 3 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஹைலி பொட்டென்ஷியல் உள்ள ஒரு ஐலாண்டு. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த லைனுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஏரியாவுக்கு நீங்கள் போக விருப்பம் உள்ள ஆளுங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மால்டீவ்ஸ்லாம் இப்போ போகிறோம், மொரிஷியஸ் போகிறோம், சிசல்ஸ் போகிறோம், சேம் அதே தான் இங்கேயும். இதுவும் பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு டூரிஸ்ட் ஏரியா, ரொம்ப பயங்கரமான பணக்காரவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஏரியா. இன்கம் டேக்ஸ் ஃப்ரீ, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கிடையாது, உங்களுக்கு டேக்ஸ் நியூட்ரலான கண்ட்ரீஸு, பெனிஃபிட்ஸ் நிறையா உண்டு, சேலரியும் உங்களுக்கு ஹையாக இருக்கும். ஓகே, இதில் எப்படின்னா நம்ம போகிறது, இப்போ நான் வந்து ஒரு 2-3 சைட்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க்டனில் போயிட்டு ஜாப்ஸ் இன் கேமன் ஐலாண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெசார்ட்ஸில் வந்து ஸ்பா சம்மந்தமாக நிறையா கொடுத்துருக்காங்க, பார் அட்டெண்டர் கொடுத்துருக்காங்க, அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அந்த ரெசார்ட்ஸ் சைடில் உள்ள எல்லா வேகன்சிஸுக்குமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த சைட்லேருந்து நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம், அது மூலயமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா gml.ky/jobs. இந்த சைட்ஸில் போய்ட்டு நீங்கள் உங்களோட ஜாப்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நான் எங்கே போய்ட்டு, சரி எல்லா டீட்டிலும் ஓகே, நான் எங்கே போய்ட்டு இதை அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே இண்டஸ்ட்ரீஸ் வைஸு, ஜாப் வைஸு நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருப்பேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா dart.ky/careers/jobopportunities/dart.ky. இங்கேயும் நீங்கள் வந்து கேமன் ஐலாண்டுக்கு உள்ள ஜாப்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோலையும் வந்து ஷோ ஆகவும் பார்த்துக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் கொடுத்துருக்காங்க, கார்டனர், கார்டனிங் ஒர்க்குக்கு, அதாவது பெரிய பெரிய ரெசார்ட்ஸு, பீச் ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார்டனிங் ஒர்க்ஸு, அந்த கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கார்டனிங் ஒர்க்ஸ்க்கு நிறைய லேபர் கேட்டகரிக்குமே கண்டிப்பாக இருக்கும். அந்த பொசிஷன்லேருந்து நீங்கள் ஹையர் பொசிஷன் வரைக்குமே ட்ரை பண்ண முடியும். இந்த சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இயல்பாக நாகூரியில் போயிட்டு நீங்கள் வந்து கேமண்ட் ஐலாண்ட்னு அடித்து அந்த கீவேர்டை சர்ச் பண்ணி nakuri.com நீங்கள் வந்து அங்கேயும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு ஒரு நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஜாப் சைட்ஸு அங்கே கேமண்ட் ஐலாண்டில் உள்ள இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு கெட் ஜாப்ஸ் இன் கேமண்ட் ஐலாண்ட். நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணாலும் லிங்க்டினில் நெட்ஒர்க்கு ட்ரை பண்ணுங்கள், அதை வந்து நெட்ஒர்க்கு க்ரியேட் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக உண்டு, அதை பேஸ் பண்ணி உங்களால் அங்கே போய்க்க முடியும். ஓகே, இந்த ஒர்க் பர்மிட் எப்படி ஆக்சுவலாக செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே 2 டைப்பான ஒர்க் பர்மிட் வந்து கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. WORC அப்படிங்கிற ஒரு சைட்டு, இந்த WORCல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கு சம்மந்தமாக பர்மிட்லாம் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த பர்மிட் வந்து என்ன மாதிரி டைப்,
ஒர்க் பர்மிட்டில் வந்து ரெண்டு டைப்பாக கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ரவரி ஒர்க் பர்மிட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஆனுவல் ஒர்க் பர்மிட் அப்படின்னு ரெண்டு டைப்பாக கொடுக்குறாங்க. டெம்ப்ரவரி ஒர்க் பர்மிட்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த் ஷார்ட் டேர்முக்கு கொடுக்குறாங்க. ஷார்ட் டேர்மில் நீங்கள் போய்ட்டு அங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா அப் டு 9 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இங்கே ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்க. அப் டு 9 இயர்ஸுங்கிறது ரொம்ப அதிகபட்சம். நீங்கள் 2 இயர்ஸ் தாண்டிட்டாலே நீங்கள் வந்து அங்கே வந்து பர்மனண்ட் ரெசிடென்ஸ் விசாவுக்கு அப்ளை பண்ண முடியும். சர்டிஃபிகேட் ஆஃப் ரெசிடென்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கு உங்களால் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் வந்துடுவீங்க. இந்த கேமன் ஐலாண்டை பார்த்தீங்கன்னா கிராண்ட் கேமன், கேமன் பிரே அண்ட் லிட்டில் கேமன் அப்படிங்கிற மூணு ஐலாண்டு சேர்ந்தது தான் இந்த ஐலாண்டு. இங்கே வந்து ரெஜிஸ்டர்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 116,000 ரெஜிஸ்டர்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா 60,000 பேர் இருக்காங்க. அன்எம்ப்ளாய்ட் ரேட்டு ரொம்ப கம்மி, க்ரைம் ரேட்டு ரொம்ப கம்மி, பலராலும் கவனிக்கப்படாமல் இருக்கிற ஒரு சூப்பரான ஐலாண்டு. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இங்கே ஜாப்ஸ் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்டாக போகிறவங்களும் இந்தியன்ஸ் யாராவது படித்தாங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஃபர்தரான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிங்க. நிறைய பேருக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்குது, கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஒர்க் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்ட்டு ஒரு 3 சைட்ஸ் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கிங்க. லிங்க்டினில் நெட்ஒர்க் க்ரியேட் பண்ணிக்கிங்க. IELTS எக்ஸாமினேஷன் 4, அதாவது உங்களால் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கான்றதை கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா இது இங்கிலீஷ் பேஸ்டு கண்ட்ரி, ஸோ IELTS வந்து கண்டிப்பாக எழுதி வச்சுக்கிங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அவங்க 4 தான் கேட்குறாங்க, 4ங்கிறது ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும் உங்களால். சில ஜாப்ஸுக்கு வந்து எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ண மாட்டாங்க, அதாவது ரொம்ப லோ கேட்டகரியில் உள்ள ஜாப்ஸ்க்கெலாம் வந்து அவங்க இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா, ஒர்க்கு அவங்களால பண்ண முடியுமா, ஏபிள் டு ஒர்க்கா அப்படின்னு மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஹையர் எண்ட் உள்ள பொசிஷனுக்கு தான் இங்கிலீஷ் நாலேஜ் கேட்பாங்க. அதுவும் இவங்க வந்து IELTS செக்ஷன் மிஷன் 4 பேண்ட்ஸ் எடுத்தாலே போதும்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் என்ட்ராகி ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கண்ட்ரி வேணாலும் ஜம்ப் ஆகிக்கலாம். பட் இந்த மாதிரி கண்ட்ரிஸில் நீங்கள் போயிட்டு செட்டில் ஆனாலே நீங்கள் வெளியில் போகிறதுக்கு ஆசைப்பட மாட்டீங்க, ஏன்னா சேலரி வேஸ்ட்டும் அதிகம். ஏன் வந்து எகன் சொல்லிட்டு இருக்குன்னா இது நிறைய பேரால் கவனிக்கப்படாமல் இருக்குது. சீக்கிரமாக அப்ளை பண்ணி ஜாப்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்னொன்று வந்து மைண்டில் வச்சுக்கிங்க, ஒரு டியூரேஷன் தேவைப்படும். நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி உள்ளே போகிறதுக்கு ஒரு டியூரேஷன் தேவைப்படும். அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணோன்னே அவசரப்படாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். என்னோட வந்து நார்மல் அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க அப்படின்னாக்க பொறுமையாக ரிலாக்ஸாக அழகாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய நெட்ஒர்க்கிங் இருக்குது, நிறைய டெக்னாலஜி வைஸ் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்க. அப்படிங்கும்போது அவசரப்படாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறணும். அந்த அளவுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அவசரப்பட்டு நான் போயிட்டு மாட்டிக்கிட்டேன், இவ்வளோ செலவு பண்ணிட்டு இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், என்னடா என்னோடய லைஃப் வந்து இவ்வளோ தூரம் கடந்து போயிடுச்சு அப்படின்னு பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க. இது மாதிரி பின்னாடி ஃபீல் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து நான் ஒரு ஒரு வீடியோலும் குறிப்பிட்டு சொல்கிறதாக தான். ரொம்ப ரிலாக்ஸ்டாக ட்ரை பண்ணுங்கள். பட் எப்போ 35ல வந்து ட்ரை பண்ணுறாங்க, எப்போ 32க்கு மேலே ஃபைன் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரஷ் இருக்கும். அது வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கூடிய விஷயம் தான். 32க்கு மேலே இருக்கும்போது ஒரு ரசம் இருக்கும், லைஃப்பில் செட்டில் ஆகணும், கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, குழந்த இருக்கும், நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அதை மேனேஜ் பண்ணணும், பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். அப்படிங்கும்போது அவங்களும் ட்ரை பண்ணுங்கள். பட் வந்து ஒன் ஷாட்டாக கண்ணை மூடிக்கிட்டு ட்ரை பண்ணிடாதீங்க. கொஞ்சம் டிலே, அதாவது ஒரு 3 மந்த்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு 6 மந்த்ஸ் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. 15 நாளுங்கிறது ஒரு 30 நாளாக போகிறதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. செக்யூர்டான ஜாப் கிடைக்கும், செக்யூர்டான லைஃப் கிடைக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் இந்த ஐலாண்டை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். மேற்கொண்டு நல்ல நல்ல ஜாப்ஸை பற்றி போஸ்ட் பண்ணுறேன், உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுங்க. ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி தான் போடுறோம், நிறைய டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது உங்களோட சப்போர்ட்டையும் வந்து கொடுங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு கமெண்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர்ஸ், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டைம் எடுக்க போகிறது கிடையாது, லாஸ் கிடையாது. பட் எங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜாக இருக்கும், நிறையா வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுல. இந்த தகவல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். Thanks.